கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி மாலை தமிழக காவல்துறையோட தலைமையகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அதுல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை குண்டுவெடிப்பு குறித்து கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு மிக காட்டமா பதிலளிக்கப்பட்டிருந்தது. அண்ணாமலையோட புகார்கள் அபத்தமானது, பொய்யா பழி சுமத்துறாரு, பொய் பிம்பத்தை ஏற்படுத்த முயல்றாரு, உண்மையில்லாத மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை பரப்புறாரு, வதந்திகளை பரப்புறாரு, காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்க வேண்டாம், இப்படி அண்ணாமலையை குறிவச்சே அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அறிக்கையோட பின்னணி குறித்து காவல்துறை வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையோட தொடர் குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா மாறுவதை உணர்ந்த காவல்துறை தலைமை இது தொடர்பா முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போச்சு. மேலும் கார் வெடிப்பு சம்பவத்தை வச்சே தமிழக பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும், இது குறித்து தகுந்த பதில் அளிக்கலைன்னா அது ஆட்சிக்கு மேலும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும்னு முதல்வர் கிட்ட தெரிவிக்கப்பட்டுச்சு. தகுந்த ஆதாரங்களோடு இதற்கு பதில் அளிக்க சொல்லி முதல்வர்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்ச பிறகு இது குறித்த அறிக்கை தயாராகி முதல்வரோட தனி செயலர்கள்ல ஒருவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அதுல சில திருத்தங்களை மேற்கொள்ள சொன்னது முதல்வர் அலுவலகம். திருத்தங்களுக்கு பிறகு அந்த அறிக்கை காவல்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டுச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லயும் விசாரிச்சோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழக காவல்துறை சொல்றதுல சில உண்மைகள் இருக்கிறதாகவும், மத்திய உளவுத்துறை அக்டோபர் 18ல் அனுப்பின அறிக்கை பொதுவா அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை தானோ, அதுல எந்த மாறுபாடும் அண்ணாமலைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு போலீஸோட உள் பாதுகாப்பு பிரிவு ஜூலை மாதம் 19ஆம் தேதி தமிழகத்துல உள்ள காவல் ஆணையர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு. இது குறித்த விரிவான செய்தியை குற்றவாளி படத்துடன் எச்சரித்த மாநில உள் பாதுகாப்பு பிரிவு, அலட்சியம் காட்டிய சட்டம் ஒழுங்கு பிரிவு அப்படின்ற தலைப்புல கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி மின்னம்பலத்துல செய்தி வெளியிட்டிருந்தோம். அதுல கோவை கார் வெடி விபத்துல பலியான ஜமேஷ் அமுபினோட பெயரை குறிப்பிட எச்சரிக்கை விடப்பட்டிருந்துச்சு. அது குறித்து தமிழக காவல்துறை கள்ள மௌனம் சாதித்து வருவதாகவும், அந்த சுற்றறிக்கையோட ஒரு நகல் அண்ணாமலையின் கையில் உள்ளதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பி வர்றதாகவும், ஆனா அந்த அறிக்கையை அவர் முழுவதுமா வெளியிட போவதில்லைன்னு, அவ்வாறு வெளியிட்டால் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சுனாமி வெடிக்கும்னு அண்ணாமலை அறிந்தே இருக்கிறார்னு சொல்றாங்க. மேலும் நம்ம குறிப்பிட்டபடி இன்று அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில அவருக்கு கிடைத்த ரகசிய ஆவணத்தோட சில பகுதிகளை மேற்கோள் காட்டி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு.